டக்குன்னு ஒரு தடவை வாசிச்சாலே படிக்கிற திறமை இருக்கு. நான் நிறையா நல்லா படித்து நல்லா வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்னும் நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்லா ஓடுறது, சில பேர் நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டேலண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லாக வளர்த்துக்கணும். ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்போ எனக்கு இருக்க டேலண்டை எனக்கு காட்டி கொடுங்க, நான் நல்லா அதில் வளரணும். வளர்ந்தோன்னு என்ன பண்ணணும், எஸ்பா மறந்துருந்துமா? இல்லை, மறக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஏசப்பாக்காக அந்த டேலண்டை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். எத்தனை பேர் பிளெஸிங் டிவிலெல்லாம் பார்ப்பீங்களா, எவ்வளோ பேர் பாட்டு பாடுவாங்க, எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுறாங்க, சில பேர் நல்லா நடிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம தாழ இந்த இயேசுப்பாக்காக வெளிப்படுத்துறது. நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், நாலு பேர் இந்த பொண்ணு சூப்பராக பண்ணுதுப்பா, எப்படி உங்களால் மட்டும் முடியுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், எனக்கு வந்து இயேசுப்பா கொடுத்த ஒரு ஈவு, இது எனக்கு இயேசுப்பா கொடுத்த ஒரு தாழந்து, அதை நான் என்ன பண்ணுறேன், மென்மேலும் வெள்ள பெருசாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுற, இயேசுப்பா எனக்கு கைட் பண்ணுறேன், அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக வளர அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்மளை பார்த்து இயேசுப்பாவை பற்றி கற்றுக்குவாங்க. சரி, அப்போது அவர் உயிருள்ள கடவுள், நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட நம்மளும் போய் கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற சின்ன சின்ன குழந்தையும் பெருசாக அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம